உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19 தேதி நடைபெற இருக்கின்றது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வருகின்றன. அதன்படி மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டார். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பிரதமர் பதவியில் இந்திய நாட்டின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த தலைவர்களும் சுழற்சி முறையில் பதவி வகித்திட இந்திய அரசமைப்பில் திருத்தம் கொண்டு வரப்படும், குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்வு செய்ய அரசமைப்பு திருத்தம், மாநிலங்களவை உறுப்பினர்கள் அமைச்சராவதை தடுக்க நடவடிக்கை, ஆளுநர் பதவியை நீக்க நடவடிக்கை, அரசமைப்பு பிரிவு 356 நீக்கம், 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 நாடாளுமன்ற தொகுதி என திருத்தம் செய்ய நடவடிக்கை, அமெரிக்காவை போல் சின்னங்கள் இல்லாத தேர்தல் நடத்த வழிவகை செய்யப்படும், மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தப்படும், வாக்கிற்கு பணம் கொடுப்போருக்கும் பெறுவோருக்கும் 1 சிறை தண்டனை, ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடும் முறைக்கு தடை, அயல்நாட்டு வாழ் இந்திய குடிமக்கள் வாக்களிக்க வழிவகை செய்யப்படும், சிறை கைதிகளுக்கு வாக்களிக்க வாய்ப்பு தரப்படும், ஒரு கட்சியின் வேட்பாளர் கூட்டணி வைத்த ஒரே காரணத்திற்காக மற்றொரு சின்னத்தில் போட்டியிட தடை விதிக்கப்படும், ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக அந்த மாநிலத்தை சேர்ந்தவருக்கே வாய்ப்பு, பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை, ஹிந்தி திணிப்பிற்கு வழிவகை செய்யக்கூடிய அரசமைப்பு பிரிவு 351 நீக்கம், வடநாட்டவர் தமிழகத்தில் வாக்குரிமை பெறுவதை தடுக்க நடவடிக்கை, என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையை கலைக்க நடவடிக்கை, இராணுவ வீரர்கள் தேர்வில் அக்னிபத் திட்டம் தடை செய்யப்படும், நீட் தேர்வு ஒழிப்பு, தமிழர்கள் மட்டுமே துணைவேந்தர்களாக நடவடிக்கை, நாகை மாவட்டம் நரிமணத்தில் பெட்ரோல் சுத்திகரிப்பு நிறுவனம் தொடங்குவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் முதலியவற்றை தேர்தல் வாக்குறுதிகளாக நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது.